நீங்கள் கால் செய்யும் நபர் தனது போனை இன்று எடுத்து செல்லவில்லை, எனவே உங்களது காலை அவரால் அட்டெண்ட் செய்ய முடியாது. நீங்கள் கால் செய்யும் நபர் தற்போது தூங்கிக் கொண்டிருக்கிறார். ஹலோ, நல்லா இருக்கீங்களா? நீங்கள் அழைக்க முயற்சிக்கும் இந்த நபர் இன்று விடுமுறையில் உள்ளார். அவர்கள் உங்கள் அழைப்பை ஏற்க முடியாமல் இருக்கலாம். தயவு செய்து மெசேஜ் செய்யவும் அல்லது பின்னர் அழைக்கவும். நன்றி. நீங்கள் அழைக்கும் நபர் தற்போது டிரைவிங்கில் இருக்கிறார். நீங்கள் அழைக்கும் நபர் தற்போது ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார். தயவு செய்து மீண்டும் பிறகு கால் செய்யவும். நீங்கள் அழைக்கும் நபர் தற்போது மழையில் மாட்டிக்கொண்டிருக்கிறார், எனவே அவரால் உங்கள் காலை அட்டெண்ட் செய்ய இயலாது. நீங்கள் கால் செய்யும் நபர் தற்போது விருந்தினர்களுடன் உள்ளார். நீங்கள் அழைக்கும் நபர் தற்போது கேன்டீனில் இருக்கிறார், எனவே உங்கள் காலை அவரால் அட்டெண்ட் செய்ய முடியாது. நீங்கள் கால் செய்யும் நபர் தற்போது வேலை விஷயமாக பயணம் செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் அழைக்கும் நபரின் மொபைல் பேட்டரி தற்போது லோ ஆக உள்ளது. நீங்கள் கால் செய்யும் நபருக்கு தற்போது உடல்நிலை சரியில்லை, அதனால் உங்களது காலை அவரால் அட்டெண்ட் செய்ய இயலாது. நீங்கள் அழைக்கும் நபர் தற்போது இந்தியாவுக்கு வெளியே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த வீடியோல இந்த மாதிரி சூப்பரான ரிங்டோன் வந்து உங்களோட மொபைல்ல ஃப்ரீயா வந்து எப்படி செட் பண்றது அப்படிங்கறத அந்த வீடியோல பார்க்கறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். போல மேலும் வீடியோஸ் வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ரிங்டோன் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட ஸ்மார்ட் மொபைல் வேணும், மோடஃபோன் சிம் வேணும். அதில் வந்து 299 மேலே நீங்கள் ரீசார்ஜ் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த மூணு கண்டிஷன் இருந்தால் மட்டும்தான் இந்த ஃப்ரீ ரிங்டோன் வந்து நீங்கள் உங்களோட மொபைலில் செட் பண்ண முடியும். உங்களோட மொபைலில் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஸோ விஐ ஆப் ரீசார்ஜ் அண்ட் மியூசிக்னு இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ வந்து வோடஃபோனோட அஃபிஷியல் ஆப் இது. ஸோ வோடஃபோனோட அஃபிஷியல் ஆப் இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் தான் நாம் வந்து செட் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் வந்து நீங்கள் என்ன டேட்டாஸ் யூஸ் பண்ணியிருக்கிறீங்க, எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, உங்களோட பேக்கேஜோட வேலிடிட்டி எவ்வளோ, அதே போல் வீக் டே ரோல் ஓவர் எவ்வளோ அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இதில் இருக்கும். அதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ரீசார்ஜ் ஃபார் அதர்ஸ், ஹெல்ப்ஸ் அண்ட் சப்போர்ட், ஆர்டர் நியூ இபிசிம், இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா காலர் டியூன் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலர் டியூன் எல்லாமே வந்து நீங்கள் பே பண்ணி செட் பண்ணுற மாதிரி இருக்கும். படத்தோட காலர் டியூன் எல்லாமே பே பண்ணி செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃப்ரீயாக வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹோம் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஹோம் பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழேருந்து மேலே ஸ்க்ரோல் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் டியூன் ஃப்ரீ ஃபார் யூ அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இதில் சி மோட் போய்க்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஈஸியாக செட் பண்ணிக்க முடியும். ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு தெரியணும் அப்படின்னா அதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இல்லை மீட்டிங், பிஸி, டிரைவிங், லீவ், ஸ்லீப்பிங், இந்த மாதிரி எது வேணுமோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் மூவி அப்படிங்கிறத செட் பண்ணுறேன். ஸோ செட்டுன்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டைமிங் வந்து கேட்டிருக்கு. அதில் வந்து நீங்கள் வந்து நீங்கள் மந்த்லி வேணால் வச்சுக்கலாம். ஸோ ஒரு மாதத்துக்கு வேணாலும் வச்சுக்கலாம், இல்லை ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ மூவினா ஒரு 2 hours நீங்கள் வந்து படம் பார்க்குறீங்க, 3 hours படம் பார்க்குறீங்க, யாராவது ஃபோன் பண்ணுறாங்க டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறப்ப இந்த மாதிரி வந்து ரிங்டோன் வந்து வந்துடும். 3 hours நான் செட் பண்ணுறேன். செட் பண்ணிவிட்டு இங்கிலீஷில் நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். The person you have called is watching a movie right now. ஸோ இந்த மாதிரி வருது. இதையே இங்கிலீஷ் வெர்ஷன் இல்லாமல் உங்களுக்கு ஹிந்தி இருக்குது, ஸோ பெங்காலி இருக்குது, குஜராத்தி இருக்குது, கன்னடா, மலையாளம், இந்த மாதிரி எல்லா விதமான லாங்குவேஜும் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் 299 மேலே வந்து ரீசார்ஜ் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த லாங்குவேஜ் எல்லாமே வரும். ஸோ இந்த ரிங்டோன் நீங்கள் செட் பண்ண முடியும். ஸோ நான் தமிழ் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து ப்ளே பண்ணுற பாருங்கள். ஸோ தமிழ் செலக்ட் பண்ணிவிட்டு 3 hours வந்து நான் செட் பண்ணி ப்ளே பண்ணுறேன். நீங்கள் கால் செய்யும் நபர் தற்போது ஒரு திரைப்படத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். ஸோ இந்த மாதிரி வந்து ரிங்டோன் வந்து நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம், அதாவது ப்ரிவியூ வந்து பார்த்துக்கலாம். இது உங்களுக்கு ஓகே அப்படின்னு இருக்க மாட்டீங்கன்னா செட் அப்படிங்கிறது வந்து கொடுங்க. கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன், இட் மே பி சீக் சம்டைம்ஸ் செட் த டியூன், யூ வில் ரிசீவ் கன்ஃபார்ம் மெசேஜ் ஒன் அப்படின்னு சொல்லி வந்து இந்த மாதிரி மெசேஜ் வந்திருக்கு. ஸோ என்னென்னா நீங்கள் வந்து செட் பண்ணிட்டீங்க, ஓகே கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 minutes வந்து நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். உங்களோட மொபைலுக்கு வந்து ஒரு SMS வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு மெசேஜ் ஒன்று வரும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ ஆக்டிவேட் பண்ணீங்க, என்ன காலர் டியூன் ஆக்டிவேட் பண்ணீங்க அப்படிங்கிற இந்த மாதிரி ஒரு மெசேஜ் ஒன்று வரும். ஸோ அதே போல் வந்து வாய்ஸ் ப்ரொஃபைலாக இருந்தீங்க காலர் டியூன் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ நீங்கள் உங்களோட ஃப்ரெண்டோட மொபைலில் இருந்தோ இல்லை வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க மொபைலில் இருந்தோ நீங்கள் கால் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் என்ன ப்ரிவியூ பார்த்தீங்களோ அதே டோன் வந்து உங்களுக்கு வந்து
கேட்கும். ஸோ இந்த டோன் மட்டும்தான் வந்து நீங்கள் ஃப்ரீயாக வைக்க முடியும். நீங்கள் மூவி சாங் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் பே பண்ணி தான் வந்து நீங்கள் வைக்கணும். ஸோ உங்களுக்கு அந்த ரிங் டோன் வேண்டாம், நீங்கள் செட் பண்ண ரிங் டோன் வந்து நான் டீஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இதே வோடஃபோன் ஆப்பில் போயிட்டு காலர் டியூன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். அதில் வந்து மூணாவதாக கீழே வந்து ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றிருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆக்டிவேட் பண்ணனா அந்த காலர் டியூன் வந்து எனேபிளில் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து டெலிட் பண்ண சொல்லி கேட்குது எஸ்ஆர் லோன் கேட்கும், எஸ் கொடுத்துருங்க. ஸோ எஸ் கொடுத்த உடனே வந்து டெலிட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆக்டிவேட் பண்ண டோனை வந்து நீங்கள் டெலிட் பண்ணிட்டீங்க. ஸோ உங்களுக்கு வந்து நார்மல் ரிங் டோன் வந்து வரும். உங்களுக்கு என்ன வச்சுக்கலாம் வேண்டாம்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃப்ரீ ரிங் டோன் வந்து நீங்கள் வச்சு பாருங்கள். ஸோ தமிழ் வேணாலும் வச்சுக்கலாம், மலையாளம் வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இதில் என்ன ட்ரிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கேரளாவில் இருக்கேன் அப்படின்னு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து இந்த ரிங் டோனை வந்து மலையாளத்தில் செட் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு உங்கள் ஃப்ரெண்டை ஃபோன் பண்ண சொன்னீங்கன்னா, ஸோ மலையாளத்தில் பேசுவோம். அப்போ வந்து நீங்கள் கேரளாவில் இருக்கிற மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு வந்து நம்பிடுவாங்க. ஸோ இதை வந்து மிஸ்யூஸ் பண்ண வேண்டாம், நிறையா விதமான டோன் இருக்குது. ஸோ ஜாலியாக யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியும் விருப்பம் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோட சேனலில் இருக்குது, அதையும் வந்து செட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.